MS Excel வந்து பாத்தீங்க அப்படினா கஸ்டம் டிஃபைன் ஃபார்மட் செல்ஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ இந்த வொர்க் ஷீட்ல வந்து பாத்தீங்கனா ப்ராடக்ட்டோட நேம் கொடுத்திருக்கேன். இந்த ப்ராடக்ட் செல்ஸ் எல்லாமே நம்ம யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட் வந்து பாத்தீங்கனா கிலோகிராம்ல தான் மெஷர்மென்ட் பண்றோம். சோ இந்த குவாண்டிட்டி அப்படினு சொல்லிட்டு நான் 1 கொடுத்தேன் அப்படினா எனக்கு ஆட்டோமேட்டிக் செல்ஸா வந்து பாத்தீங்கனா 1 கேஜஸ்னு வரணும். நம்பர் செல்ஸ் கூட கேஜு ஆட் ஆகணும். சோ இந்த மாதிரி கஸ்டம் டிஃபைன் செல்ஸ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கனா குவாண்டிட்டில இருக்கக்கூடிய எம்டி செல்ஸ் ரேஞ்சஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்மளோட மவுஸ்ல ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ஃபார்மட் செல்ஸ் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கனா அவேலபிள் ஆகும். இந்த ஃபார்மட் செல்ஸ் ஆப்ஷனை சாய்ஸ் பண்ணுங்க. சாய்ஸ் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கனா கஸ்டம் டிஃபைன் ஆப்ஷன்ஸை வந்து சூஸ் பண்ணிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஜென்ரலாக எரேஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம கண்டிஷன்ஸை வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் ஈக்குவல் டு 1, க்ளோஸ் ப்ராக்கெட் ஆஸ் டபுள் கோஸ் கேஜி டபுள் கோஸ் செமிகோலன் ஆஸ் டபுள் கோஸ் கேஜிஎஸ் டபுள் கோஸ் கொடுத்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து ஒன்ஸ் வந்து ஓகே பண்ணுங்க. ஸோ ஓகே பண்ண உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 1 கொடுத்தீங்க அப்படின்னா 1 கேஜின்றது வரும். ஸோ 10 கொடுத்தீங்க அப்படின்னா 10 கேஜஸ் அப்படின்றது வரும். ஸோ நீங்கள் நம்பர்ஸ் மட்டும் என்டர் பண்ணிங்க அப்படின்னா அந்த நம்பர்ஸ் ஏற்ற மாதிரி கேஜஸ் ஆட்டோமேட்டிக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மட் செல்ஸ் மூலமாக ஆட் ஆகிடும். ஸோ எம்எஸ் எக்ஸலோட இந்த ட்ரிக் பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோகளுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்து ஒரு வீடியோ சந்திக்கலாம். அது வரை காத்துருங்க.